என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மொபைலை பார்க்கும்போது நீ நல்லவரா நீங்கள் கெட்டவரா அப்படின்னு கேட்க தான் தோணுது எனக்கு. சாம்சங்கில் A13 தொடர்ந்து இப்போ A14 அப்படின்ற ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் மார்க்கெட்லேயும் வரப்போகுது. இந்த ஃபோன் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவும் நிறையா இருந்தது, நெகட்டிவும் சொல்லக்கூடிய லெவலில் தான் இருந்தது. அதனால தான் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த மொபைலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் என்ன இருக்குல்ல அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் எலிடெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அந்த மாதிரி அதிகமாக பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ இனிமேட்டு எல்லா ஃபோன்லையும் இந்த மாதிரி தான் அடாப்டர் இல்லாமல் தான் வரப்போகுது. பாக்ஸோட சைஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் அந்த மொபைலோட இமேஜையும் கேலக்ஸி A14 5G அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் என்னால் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் இருக்குது. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதில் சிம் எஜெக்டர் டூலும் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலை கையில் எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே சின்ன ஒரு குறை தான் சொல்கிற மாதிரி இருந்தது. வேணாம், ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக ஆரம்பிப்போம். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. இதில் 90 Hz அப்படின்னும் போது நீங்கள் அடாப்டிவ் டைப்பும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 60 Hz இல்லாட்டி 90 Hz வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் பேட்டரி கன்செப்ஷன் வர அளவுக்கு நல்லாவே இருக்கும். டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன்ல என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது எதுவுமே சொல்ல, HDR10 அந்த மாதிரியான எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 480 நிட்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இது கம்மி தான். இன்டோர் அவுட்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா மேனேஜ் பண்ணுது, பட் டைரக்ட் சன்லைட்ல ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது சேச்சுரேஷன் லெவல், கான்ட்ராஸ்ட் லெவல் நல்லா இருக்கு, வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பெரிய லெவலில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் டிஸ்பிளேயை பார்க்கும்போதே எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க இந்த பெசல்ஸு. கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்ல மினிமம் பெசல்ஸ் இருக்கும். பட் லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் பெசல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் இந்த வாட்டர் ட்ராப் நாச் கூட வராது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதனால் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் வேவ் டிஸ்பிளே ஃபீலே இல்லாமல் ஃபுல்லாக பெசல்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இது ஒரு குறையாக சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அதை தாண்டி டிசைன் வைஸ் பார்க்கும்போது லைட் க்ரீனு நம்ம கையில் இருக்கிறது. இதை தாண்டி பிளாக் கலரும் டார்க் ரெட் அப்படின்ற இன்னும் ரெண்டு கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. பேக் சைடு சைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பிளாஸ்டிக் தான் வரும். பட் அட்லீஸ்ட் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ்ல பாக்குறது, கிரேடியன்ட் ஆட் பண்ண மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா கிரிட் ஆட் பண்ண மாதிரி ரொம்ப பழைய டிசைன் மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ்ஸா இல்ல. திக்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 9.1 mm திக்னஸ் இருக்குது. அது வியூ பண்ணி பார்க்கும்போதே திக்னஸ் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 205 gram வெயிட் இருக்குது. பட் இருந்தாலும் வெயிட் பேலன்ஸ் நல்லா பண்ணியிருக்கனால பெருசாக வெயிட்டாக இருக்கிற ஃபீல் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த டிசைன் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெசல்ஸ் அதிகமாக இருக்கிறதும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதும் பெரிய லெவலில் இம்ப்ரெஸ்ஸாக இல்லாத மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சாம்சங் ஃபோன் தான் வேணும், டிசைன் வைஸ் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன், கேஸ் தானே போட்டு யூஸ் பண்ண போகிறேன், இதனால் என்னன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு ஒரு எஸ்டி கார்டு சேம் டைம்லயே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். 5G பேண்ட் சப்போர்ட்டோட தான் கொடுத்திருக்காங்க. 7 பேண்ட் 7மே வந்து சப்போர்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. 5G டிவைஸ் டார்கெட்டடாக சாம்சங்கில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனையும் வந்து சூஸ் பண்ண முடியும். எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் எஸ்டி கார்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ்லாம் வருது. ஸோ இதில் கொடுக்காம இருக்கிறது ஒரு சின்ன குறையாக தான் தோணுது. அதை தாண்டி சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சாம்சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதர் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது அந்த மற்ற பிராண்டில் வந்து அல்டிமேட் ஃபாஸ்ட் அப்படின்னா இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். அண்ட் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா குயிக்காக தான் அன்லாக் ஆகுது. குளிக்கிறியா இல்லையா அவங்க
கொடுத்ததே 12 அப்டேட் தான் கொடுத்திருந்தாங்க பட் 2 வருஷத்துக்கான அப்டேட் சொல்லியிருந்தாங்க பட் இவங்க ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துட்டு 2 வருஷம் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நீங்கள் 14-15 வரைக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 13 megapixel கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. நேச்சுரல் கலர் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாம போட்டோஸ் நல்லாவே அவுட்புட் கிடைக்குது. இதில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் மெயின் கேமரா தான் இதில் வந்து முக்கியமான கேமரா. 50 megapixel வந்து அப்பச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் கூடயே நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த 50 megapixel எடுக்கக்கூடிய ஃபோட்டோ அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் 2 megapixel ஒரு டெப்த் சென்சாரும், 2 megapixel சில மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதில் எடுத்துக்க முடியும். மற்றபடி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி பேக் சைடில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30fps தான் வந்து மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 60fps வந்து இதில் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வந்தோம் அப்படின்னா நல்ல விஷயம் இருக்கு, குறை இருக்குன்னு சொல்லலாம். 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 நாளைக்கு மேலேயே வந்து நல்லாவே சார்ஜ் நிற்குது, அது பெருசாக குறை இல்லை. அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய மொபைல் தான் இது. ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 33W அடாப்டர் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதையும் தாண்டி அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுப்பாங்க. இந்த இடத்துல அடாப்டரும் கொடுக்கல, ஃபாஸ்ட் சார்ஜிங் வெறும் 15W தான் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு டிராபேக்காக தான் இருக்குது இந்த மொபைலுக்கு. நெக்ஸ்ட் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது 15,000-20,000 நம்ம நிறையா மொபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகனோட 695 ப்ராசர் தான் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கோம். சாம்சங் அப்படின்னு வரும்போது இவங்களோட ஓன் ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸினோஸ் 1330. ஸோ இது வந்து ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா 695 அப்படியே ஈக்குவலாக இருக்க மாதிரியான ஒரு ப்ராசஸர் தான். அதை விட பேட்டரி கன்செப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கம்மியாகவே தான் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னாலும் கூட மிட் கிராஃபிக்ஸ் லோ கிராஃபிக்ஸ்லாம் வச்சு தாராளமாக கேம் ப்ளே பண்ண முடியுது, லேக் எதுவுமே இல்லை. அண்ட் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, நிறைய ஆப் ஒரே டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நல்லாவே டிவைஸ் வேலை செய்யுது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, லேக் மாதிரிலாம் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிவைஸ் வந்து நல்ல ஒரு டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிவைஸில் என்னெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். சாம்சங் ஃபோன் அப்படின்றனால அப்படியே எவ்வளோ வேணால் கொடுத்து வாங்கலான்ற மாதிரி கிடையாது. ஸோ சாம்சங் அப்படின்னு வரும்போது அவங்களோட A13 அப்படியே A14 வந்து அப்கிரேட் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. அதர் பிராண்டில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்து பண்ணலன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் ஓவராலாக ஒரு சாம்சங் ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக எல்லாத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு பிராண்டடாக நல்ல ஃபோனாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனும் சரி, அந்த அடாப்டர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்காத தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல டிவைஸாக தான் இருக்குது இது வந்துட்டு. ஸோ டிவைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ப்ரைஸை வச்சும் நம்ம வந்து தீர்மானிக்க வேண்டியதாக இருக்குது. பட் என் கையில் ப்ரைஸ் இல்லை அப்படின்றனால கிளியராக என்னால் சொல்ல முடியல இந்த டிவைஸ் ப்ரைஸுக்கு எப்படின்றத. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒருத்தா இருக்கா இல்லையா அப்படின்றத கம்யூனிட்டி ஆப்பில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டு லிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.